தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நாட்டாத்தி கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் அந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதி முழுவதும் வாழை மரங்களும் விவசாய நிலங்களும் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வாழைத்தோப்பை சூழ்ந்த வெள்ளத்தால் வாழைகள் சேதமடைந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி தத்தளிக்கக்கூடிய நிலையில், மழை வெள்ளத்தில் சாலைகள் பாலங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தற்போது வாழைத்தோப்பையும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வாழைகள் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரிகார்த்திக், விவசாயிகள் எந்த அளவுக்கு சேதத்தை சந்திச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க, விவரங்கள்? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதான பயிர் தொழிலான வாழை தொழிலானது பலாயிரக்கணக்கான ஏக்கரில் செய்வார்கள். குறிப்பாக இந்த வாழை என்பது அதிகபட்சமாக ஒரு விவசாயியும் பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டிய ஒரு பயிராகும். அதற்கு அதிகமாக நீர் ஊற்றக்கூடாது. அதே போல பக்குவம் நிறைந்த பயிர் செய்யும் தொழிலாக இருக்கக்கூடிய வாழை தற்போது நீரில் மூழ்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட கொலை தள்ளிய சூழலின் தற்போது அழுகிய நிலையில் கூட ஒரு சில மரங்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பார்ப்பதற்கு விவசாயிகள் மிகுந்த கவலை அடைகிறார்கள். மேலும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாழை தொழில்தான் பிரதான தொழில். அவர்கள் நெல்லை விட அதிகமாக வாழையைத்தான் விளைவிப்பார்கள். அந்த சூழல்தான் தற்போது அதிக அளவு மழை நீர் உள்ளே புகுந்ததால் அனைத்து தோட்டம் மற்றும் வயல்களுக்குள்ளும் வாழை பயிர் செய்யப்பட்டிருக்க அனைத்து இடங்களிலும் தற்போது வெள்ளம் 5 அடி வரை உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக வாழை தொழில் மிகுந்த கவலையளிக்கின்ற ஒரு விவசாயமாக தற்போது தூத்துக்குடி முழுக்க காட்சியளிக்கிறது. அனைத்து வாழை மரங்களுமே தற்போது தண்ணீரில் மூழ்கி இலைகள் மட்டுமே தெரிகின்ற ஒரு சூழல்தான் தற்போது வாழை தோட்டத்தில் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.